ஓகே ஹாய் கைஸ், நானும் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 40வது மேட்ச் இது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஐபிஎல் சம்மந்தமாகவே நம்ம வந்து 40 வீடியோஸ் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு யாருக்கும் நடக்குதுன்னா ராஜஸ்தானுக்கும் எஸ்ஆர் கட்சிக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நைட்டு 11:30 மணி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சவுண்டாக பேசுகிறேன்னா வீட்டில் எல்லோரும் எழுந்திரிச்சுவாங்க. ஸோ அதனால் பொறுமையாக பேசுகிறேன், நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ராஜஸ்தானுக்கும் எஸ்ஆர் கட்சிக்கும் மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னா துபாயில். ஸோ இதில் யார் டாஸ் ஜெயிச்சானா? ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்க. ஸோ டாஸ் ஜெயிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் ஜெயிச்சு பேட் பெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் ஸ்குவாட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்ததில் வந்து ஜெய்ஸ்வால் 36, சஞ்சு சாம்சன் 82 ரன்னு 7-4, 3-6 வேற லெவல் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் லோம்ரோ பார்த்தீங்கன்னா 29 ரன்னு, பாக்கி யாரும் அடிக்கலை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 164 ரன்னு 5 விக்கெட்டுக்கு, இதில் பாதி ரன்னு சஞ்சு சாம்சன் அடிச்சிருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா எஸ்ஆர் கட்சியோட பவுலிங் ஸ்குவாட் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் கவுல் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு, ரஷித் கான் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட்டு, புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட்டு, சந்தீப் சர்மா 1 விக்கெட்டு எடுத்திருக்காப்புல. ஸோ ஆக மொத்தத்தில் 5 விக்கெட்டு, 165 அடித்தா வின்னுன்னு செகண்ட் பேட்டிங் முடித்த எஸ்ஆர் கட்சியோட பேட்டிங் ஸ்குவாட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ராய் வந்து 60 ரன்னு 8-4, 1-6 அடிச்சிருக்காரு. சாகா அவ்வளோ அடிக்கலை. வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா 51 ரன்னு கடைசியில் நின்றுட்டுருந்தார். கடைசியில் வந்து 6 அடிச்சு 4 அடித்து 50 போட்டார். ஸோ அதை நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கோர் கார்டில். 5-4, 1-6 அடிச்சிருக்காரு. அண்டு யாகம் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்மா வந்து 21 ரன் அடிச்சிருக்காப்புல. ஸோ ஆக மொத்தம் வந்து 3 விக்கெட் ஆகி 167 ரன் அடித்து 18.3 ஓவருக்கெலாம் மேட்சையும் முடிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ அதேமாதிரி ராஜஸ்தானோட பவுலிங் பார்க்குறப்ப அந்த 3 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் 1 விக்கெட்டு, லோமரோர் 1 விக்கெட்டு, சக்காரியா 1 விக்கெட்டு எடுத்திருக்காப்புல. ஸோ ஆக மொத்தம் 3 விக்கெட்டில் இருந்தாலும் எஸ்ஆர் கட்சி ஜெயிச்சிருக்காங்க. 7 விக்கெட்ஸ் வித் எஸ்ஆர் கட்சி 1/7 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எஸ்ஆர் கட்சி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் எடுக்குதான்னு பார்க்குறேன் டேபிள். ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நமக்கு வந்து நெட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. ஸோ வரதான்னு பார்க்குறேன். வந்துடும். ஓகே, வந்துடுச்சு. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் கட்சி வந்து ஓகே இதில் வந்து ஒன்றும் அப்டேட் ஆகலை பார்த்தீங்களா, மைனஸ்லேயே இருக்குது. இது ஒன்றும் அப்டேட் ஆகலை. ஸோ ஆக்சுவலாக அப்டேட் ஆகிடுது, ரெஸ்பரன்ஸ் பண்ணி பார்க்குறேன். இல்லாட்டி நம்ம ட்விட்டரில் போடுவோம் அஃபிஷியல் என்னது டேபிளில், பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ அதில் போய் பாருங்கள். இல்லாட்டி நம்ம அடுத்த வீடியோவில் பாயிண்ட்ஸ் டேபிளை பற்றி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோலேருந்து உங்களிடம் இருந்து உங்கள் ரஹ்மான் டக்கிங் காய்ஸ். லவ் யூ ஆல். செஸ்